என்னது எபிசோடு ஃபைவை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா? பிக் பாஸ் எபிசோடு ஃபைவையா? பட் ஆனால் என்னால் இப்போ வர முடியாது, மேக்கப் பண்ணிகிட்ருக்கேங்க, எப்படி வர முடியும்? மேக்கப் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாதா? அதெல்லாம் இல்லை, ஏன்னா மேக்கப்லாம் இப்போ உடனே கழட்டி காமிக்கவா? இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா நேக்கடாக வரேன் பாருங்கள். சாரி, சார்ஜர் கேபிள் பிஞ்சிருச்சு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஷேடோ மேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபோர் எபிசோட் ஃபோரை வந்து பயங்கரமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி பவாச்சலத்துடைய கதையே சொல்ல விடலை, கதை சொல்கிறதே காமிக்கலை. ஸோ அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி டே வந்து எனக்கு பவா கதை கேட்காமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, இப்படிலாம் பண்ணால் பவா கதை கேட்க கதை சொல்கிறத நிப்பாட்டிடலான்னு சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி நிப்பாட்டிட்டா இருப்பாருங்க. ஐயோ, இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த விசித்ரா தான். விசித்ரா, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. இன்றைக்கி கூட ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த இப்போ செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ டாஸ்க் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களா, யார் அதிகமாக பாப்புலராக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்கில் நம்ம யார் யார் விளாண்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கூல் சுரேஷ் விளாண்டாப்புல. இன்றைக்கி கூல் சுரேஷ்க்கு போட்டியாக யார் விளாண்டான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்துச்சுல, அந்த ஒல்லியா அந்த பொண்ணு வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. பூர்ணிமா அப்படிங்கிற பொண்ணு ஸ்கூல் சுரேஷ் விளாண்டாங்களே, விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் நல்லா சொன்னாப்புல, இதை மாதிரி வந்து 99 மில்லியன் சொல்லிட்டான் தலைவன். ஸோ கண்டிப்பாக அது வந்து எனக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. 99 மில்லியன் சொல்லிட்டான் தலைவன், நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கே வந்து ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் 99 மில்லியன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஆனால் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் அந்த பூர்ணிமாவோட ஃபேஸே வந்திருக்கு. அந்த ஃப்ரேம்குள்ளே போய் மூஞ்சியை காமிக்கும் போது மட்டும்தான் அந்த பூர்ணிமா அந்த வேறு லெவலில் ரிவால்ட் ஆகி பயங்கரமாக வந்துட்டாப்புல. இன்றைக்கி ஒரு கேரக்டர் ரிவீல் ஆயிருக்கு, ஆக்சுவலாக பூர்ணிமாவோட கேரக்டர் ரிவீல் ஆயிருக்கு. கூல் சுரேஷும் பூர்ணிமா விளாடும் போது பார்த்திங்கன்னா, நம்ம கூல் சுரேஷ் ஜெயிச்சிட்டாப்பில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஹா ஹாசினி மணி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ மணியும் யார் விளாண்டான் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி கூட விளாண்டது யார், அக்ஷயா விளாண்டாப்பில். ஸோ அக்ஷயா விளாண்டப்போ எனக்கு சத்தியமாக, அக்ஷயா நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது செம க்யூட்டாக இருந்தீங்க. இன்றைக்கி உங்கள் வாய்ஸ்லாம் பார்க்கும்போது, அப்பா இது யார், உங்கள் ஃப்ரெண்டா? அதை மாதிரி கடைசி முடியும் போது தேங்க் 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 எப்படின்னா பாருங்க, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அந்த கண்டிப்பாக அந்த கேம் விளாடும்போது நீங்களே பாருங்கள். ஸோ மணி ஜெயிச்சிட்டாப்பில், அடுத்து மொத்தமாக யார் அந்த ஸ்டாரை குத்துறதுன்னு சொல்லிட்டு ஓட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லாம் மணின்னு சொல்லிட்டாங்க. கூல் சுரேஷை பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குத்திட்டாங்க போல், நெஞ்சில் இல்லை முதுகில் குத்திட்டாங்க. ஸோ அதனால் கூல் சுரேஷ் ரொம்ப வருத்தப்பட்டு யாரை நம்புறன்னு தெரியாமல் ரொம்ப சேடாக படுத்துருக்காப்புல. ஸோ அந்த பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த ஸ்டாரை கொண்டு போய் கூல் சுரேஷ் கிட்ட கொடுக்க சொல்லிட்டாப்புல. ஸோ கூல் சுரேஷை வந்து மணிக்கு வந்து ஸ்டார் குத்தும்போது அவன் கரெக்டாக நேக்க சொல்லிட்டாப்புல, இவன் எப்படி ஜெயிச்சான்னு தெரில, இருந்தாலும் குத்த வேண்டிய சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி நல்லா குத்தி கூல் சுரேஷ் குத்தி விட்டாப்புல. ஸோ நல்லா ஃபன் பண்ணாப்புல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்ணிமாக்கும் நம்ம விஷ்ணுவுக்குமே ஒரு பெரிய வாக்குவாதம் மாதிரி ஆகுது. அதாவது நீங்கள் வந்து நான் கூல் சுரேஷும் பூர்ணிமாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செலிப்ரிட்டி டாஸ்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறது, நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் அப்படி மாற்றி ஒரு பிளானில் வந்திருக்காங்க. நம்ம தலைவன் என்ன பண்ணிட்டான், அவளை பேசவே விடாமல் கண்டினியூஸாக பேசி பரிசு அடிச்சு போயிட்டான். ஸோ அதை பற்றி பேசும்போது பார்த்தா, நம்ம கூல் சுரேஷோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே நம்ம விஷ்ணு தான். ஸோ விஷ்ணுவுக்கும் நம்ம பூர்ணிமாவுக்கும் பயங்கரமாக சண்டை ஆகி முட்டிகிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ அதையுமே கூல் சுரேஷ் தான் ஒரு காமெடி பண்ணி அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி விட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ கடைசி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க, நீ மிஸ் தானே, அதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவாச்சலத்துறை ஆலையே காணும், இன்றைக்கி ஃபுல்லாக வரவே இல்லை அவர், டாஸ்க்லேயும் எதுலேயுமே இது பண்ணல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. ஸோ மைண்டை பயங்கரமாக மைண்ட் அப்செட் ஆக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக அவர் பண்ணது நமக்கே மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி அவர் பயங்கரமாக மைண்ட் அப்செட் ஆக்கி விட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எபிசோடு முடியும் போது அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விசித்ராக்கும் நிக்சனுக்கும் வந்து எனக்கு இன்றைக்கி சத்தியமாக பேசக்கூடிய அது ஒரு டாப்பிக்கை தான், ஏதோ முட்டை குருமா வைக்கிறத பற்றி, முட்டை குழம்பும் எக்கு இருக்கிறது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் முட்டையை உடச்சி ஊற்றினாலும் முட்டை குழம்பு தான், அப்படியே பாயில் பண்ணி அதை குழம்புல போட்டாலும் முட்டை குழம்பு தான். ஸோ விசித்ராவுக்கு வந்து அப்படியே ஊற்றினா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிச்சு, இதை மாதிரி அப்படியே ஊற்றினால ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி அந்த நிக்சனை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பாசியாக பேசிக்கிட்டு, அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிச்சு. பட் ஆனால் நிக்சனை வந்து நீ எப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன், நீங்கள் வான்னு சொல்லும் போது நீ எஞ்சிங்கவா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான்.
பட் ஆனால் நிக்சன் ரொம்ப பொறுமையாக செம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாப்புல நம்ம விசித்ராவை. சத்தியமாக ஒரு கோபமே வரல, இல்லைம்மா அப்படி இப்படியா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்கா வாழ் தமிழர் இருக்காருல்ல, அவர் பேர் என்னது, நம்ம யுகேந்திரன். யுகேந்திரனுக்குமே வந்து இல்லை சார் அப்படி சாரு அம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க. ஸோ நிக்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 4 எபிசோடில் நான் பார்த்ததில் ஒரு வின்னிங் கேண்டிடேட் அப்படின்னா இப்போதைக்கு நான் நிக்சனை மட்டும்தான் சொல்லுவேன். கூல்ஸ் ரேஸ் வந்து ஒவ்வொரு ஆளாக பற்றி பேசிகிட்டு இருக்காப்புல, இந்த அம்மா வந்து 2 மணி நேரம் மேக்கப் போடுது, அப்புறம் வந்து இவங்க வந்து இப்படி சமைக்கிறாங்க, இந்த ஆம்லேட் போகிறாங்க சொல்லி யாரையோ அமெரிக்கா வாழ் தமிழரா இல்லை விசித்ரா வந்து இல்லை யாரையோ கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் உட்காருவோம். நம்ம சைக்கோ பிரதீப் என்ன பண்ணாப்புல, இன்றைக்கி நேராக போய் யார்கிட்ட, நம்ம அனன்யாட்ட, அனன்யா இல்லை ஐஷுட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. அதாவது கேட்டிருக்காங்க போல் ஐஷுவும் நம்ம அமெரிக்கா வாழ் தமிழருமே நம்ம பிரதீப்பை கேட்டிருக்காங்க, இவன் ஏன் இப்படி லூஸு மாதிரி சைக்கோ மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்கான், அவரோட தூங்குறானா இல்லையா பா பைத்தியமாயிட்டானான்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த சீனை நம்மகிட்ட போடல, இல்லை நான் கரெக்ட் நல்லா தான் தூங்குறேன், என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து 12 hours நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. என்ன நல்லா தான் தூங்குறானா, பிற எப்படி இவன் பைத்திய மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தூக்கம் வரணும்ல, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தூக்கம் வர்ற சேஃப்டி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல, என்னை ஃபுல்லாக கொல்றவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அனன்யா ஐசு ஷாக் ஆகிட்டா, என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அவர் வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருப்பாராமா, டக்குன்னு ஏதாவது சொன்னோடனே டக்குன்னு இப்படி அலர்ட். அந்த தெருவிலலாம் நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்கோம் நம்ம விளாட்டுக்கு சும்மா அப்படி சொன்னால் டக்குன்னு எந்திக்க மாட்டிங்களா, அதை மாதிரி நம்ம பிரதீப் வந்து அலர்ட்டாக இருக்காப்புல. சொல்லும்போது அனன்யா ஐசு ஆனால் ஐயோ அனன்யா அனன்யானே, அனன்யா நீ எதுவுமே பண்ணலான்னு உன் பேர் வந்துக்கிட்டே இருக்கே ஐசு சொல்கிறாப்புல. இதை மாதிரி நீங்களே உங்கள் பீஸ்ஃபுல் மைண்டை வந்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன்னு சொன்னேன். அப்போ ஒரு சிரி போட்டாங்க சசிகுமார் சிரிப்பா ஹஹஹான்னு, ஐயோ இப்போ சித்தா சத்தியமாக நீ என்ன என்னென்ன புரியலை. கூல் சுரேஷும் தான் சொன்னான், கூல் சுரேஷ் வந்து நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது பக்கத்தில் பிரதீப் வந்திருக்காப்புல, இந்த இவெல்லாம் பாருங்கள் இவெல்லாம் இவனோட உண்மையான கேரக்டரே இதான், இவெல்லாம் உண்மையிலேயே சைக்கோ தான், நான் கூட சும்மா வந்து நினச்சேன் சைக்கோன்னு, பட் ஆனால் இவெல்லாம் உண்மையிலேயே சைக்கோ தான் போல். இந்த அந்த பொண்ணெல்லாம் பாருங்கள், இப்போ கரெக்டாக 2 பைத்தியம் அவன் சொன்னேன்னா, ஒன்று வந்து நம்ம பிரதீப், இன்னொன்று வந்து நம்ம ஆள் ரவீனா. ஸோ ரவீனாவை காமிச்சிருந்த அந்த பொண்ணெல்லாம் பாரு சிரிச்சிட்டு இருக்கு பைத்தியம் மாதிரி, ஆனால் உண்மையிலேயே பைத்தியமா அப்படி ஓப்பனாக பைத்தியம்னு சொல்லலை, அந்த பொண்ணெல்லாம் பாரு சிரிச்சிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து சிரிக்கிறதானா இல்லை உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளேயே ஒரு மனசு ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூல் சீரிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாப்புல. நிக்சனை பற்றியும் சொன்னாப்புல, அவனா வர்றான் ஒரு காமெடி போடுறான் அவனா சிரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டாஸ்க் சொல்லியிருக்காங்க போல், அந்த டாஸ்கில் வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் மாதிரி ஏதோ டாஸ்க் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்கில் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா வந்து லேடிஸ் வந்து மேக்கப் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ உடனே பிரதீப்புக்கு வந்து என்ன நினச்சான்னு தெரில, சைக்கோ வந்து எவ்வளையும் மேக்கப் போட விடக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான், தலைமை மணிக்கிட்ட போய் சொன்னான் அந்த மாதிரி, நம்ம வந்து டாஸ்கில் தோற்றுருவோம், தோத்தோம்னா அவங்க வந்து மேக்கப் போட மாட்டாங்க, மேக்கப் போடலாம் அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடலாம் நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் சொன்னாப்புல. மணி உடனே மணியோட மைண்ட் வாய்ஸு, சீப்பாக போட்டப்பலான்னு நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி மேக்கப் போட விடாமல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் சொல்லியிருந்தாப்புல. இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பிரதீப் வந்து நான் கரெக்டாக கெஸ் பண்ணுறேங்க. பிரதீப் வந்து இப்போ எனக்கு டவுட் வந்திருக்கா, பிரதீப் வந்து பைத்தியமாக இல்லை சைக்கோவான்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த டாஸ்க்கும் வழக்கம் போல் வருது, நம்ம ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே பிரதீப்புக்கு என்ன தோணுச்சோ அதே தான் நம்ம கூல் சுரேஷ் அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே தோணியிருக்கு. ஸோ மேக்கப் இல்லாமல் பார்க்கணும், மேக்கப் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க அறக்க பறக்க பாய்ஸ்லாம் பேசுனது என்னாச்சுன்னா, யாரோ சொல்லி நம்ம கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே சிங்க பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாளுங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி மேக்கப்லாம் அழிச்சு காமிச்சு சம்மந்தமே இல்லாமல் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்மளாம் மேக்கப்லாம் அழிச்சு நம்ம வந்து பிக் பாஸ் எபிசோட்லேயே வந்து பயங்கரமாக நம்ம இது ரிவால்ட் ஆகிற மாதிரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அது யார் யார் பார்த்தீங்கன்னா, 3 கிரிக்கி யார் யார் பாருங்கள், 1 வந்து நம்ம பூர்ணிமா, 2வது வந்து நம்ம மாயா பஜாரி மாயா இருக்கா பார்த்தீங்களா பஜாரி மாயா, 3வது வந்து நம்ம 9th standard பாப்பா, அப்புறம் வந்து 4வது வந்து அக்ஷயா. 9th standard பாப்பா பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன நீங்கள் மேக்கப்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, மேக்கப்லாம் ஒரு ஆர்ட் தான் அதையும் மதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதுவும் வேமா கிளம்பி போகுது, டக்குன்னு வெடிக்காத வெடி மாதிரி டக்குன்னு புஷ்ன்னு புஷ்வான மாதிரி இறங்கி வந்துடுது. ஸோ 9th standard படிக்கிற பாப்பாவுக்கும் ஒன்றும் இது புரியலை, அதாவது அது ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க மச்சி இது யார் நம்ம அக்ஷயாவும் நம்ம 9th பாப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு அவள் அக்ஷயாவை போய் ப்ரோன்னு சொல்லிகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, ஒரு ட்ரெண்டுக்காண்டி சொல்லிச்சா இல்லை உண்மையிலேயே தெரியலையா என்னன்னு தெரியலன்னா 9th ட்ராப் அவுட்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு சாங்கில் வேறு டான்ஸ் ஆடுறாங்க, அடடா மலடா சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதுலேயும் நம்ம அக்ஷயா வந்து பாட்டு பாடு அடடா மலடா அப்படின்னு. எனக்கு அக்ஷயா வாயை திறந்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னன்னு தெரியல, வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அப்பயும் நம்ம நைன்த் பாப்பா வந்து டான்ஸ் ஆடுறா, யாரோ தடுக்கி விழுகிற மாதிரி இருந்துச்சு டபக்குன்னு பெருசாக. யாரா பார்த்தா நம்ம நைன்த் பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஏமா நீ வந்து ஆக்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஆக்டிங்லாம் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் போற, அப்படி கொஞ்சம் லைட்டாக டான்ஸ் கிளாஸும் போகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் வர மாட்டேங்கி, இவ்வளோ பெருசாக இருந்து டான்ஸ் ஆட தெரியலனா அப்புறம் அது வேற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லாம் மேக்கப்லாம் வந்து கலைக்கிற மாதிரி எல்லாம் கலைச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியை வந்து நம்ம நைன்த் பாப்பா வந்து போய் கேட்கும்போது உங்களை மேக்கப் இல்லாமல் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் சொல்லிட்டாப்புல, பிரதீப் எல்லாம் பாய்ஸ்லாம் சொன்ன உடனே அவன் நேராக போய், அதெல்லாம் இல்லை நீங்கள் பார்க்குறதுக்காண்டி நான் மேக்கப்பை கலைக்கணுமா, நான் மேக்கப்பை கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிங்கப்பெண்கள் கேங்கிலேருந்து இதாயிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷயாக்கும் நம்ம பிரதீப்புக்குமே வந்து பயங்கரமாக ஒரு வாக்குவாதம் மாதிரி வருது. ஸோ அதை வந்து மச்சி மச்சி இல்லை மச்சி அப்புறம் சொல்லிக்கலாம் மச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பிரதீப் வந்து கழட்டி விட்டார் அக்ஷயாவை. ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து சமையல் அவங்க நடக்கிற டாஸ்க்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் பிளானெட்லாம் அந்த மங்கூஸ் வந்து இப்படி எட்டி பார்க்கும்ல, அதை மாதிரி அந்த சின்ன வீட்டிலேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க டாஸ்க்லாம் வச்சு விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ கூல் சுரேஷ் நல்லா இன்றைக்கி ஃபன் பண்ணாப்புல. என்னோடய ஃபேவரட் பவா செல்லதுரை இன்றைக்கி ஆளையே காணோம். அப்புறம் வந்து நம்ம மாயா வந்து அந்த மேக்கப் கலைக்கிற இதில் வந்து ரொம்ப என்னமோ பெரிய கல்பனா சாவ்லா ரேஞ்சுக்கு பெரிய பில்டப் கொடுத்து அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வாய் பேசிட்டு ஓவராக சம்மந்தமே இல்லாத சீனுக்கு ரிவால்ட் ஆகி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாலுங்க. யார் நம்ம பூர்ணிமா, நம்ம அக்ஷயா, அப்புறம் வந்து நம்ம மாயா, அப்புறம் வந்து நம்ம நைன்த்து பாப்பா, அப்புறம் நைன்த் பாப்பா எடுத்து விலகிடுச்சு. வேறு யார், நம்ம நிக்சன் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அவனோட கேரக்டர் வெளியே ரிவீல் பண்ணியிருக்கான், நல்ல கேரக்டராக இருக்குது. விசித்ரா இன்றைக்கி செம்ம இரிட்டேட்டிங்க, வழக்கம் போல் விசித்ரா வந்து பயங்கர இரிட்டேட் பண்ணிடுச்சு என்னைய. ஓவராக தெனாவட்டா திமுறா அவள் மாதிரியாவது எதிர்பார்க்குறா, பட் ஆனால் அவள் வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாள். நிக்சனுக்கு வந்து மரியாதையே கொடுக்கல. அமெரிக்க வாழ் தமிழர் யுகேந்திரனும் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூல் சுரேஷ் காமெடியாக பண்ணிகிட்ருக்காப்புல, இன்னும் வந்து ஸ்ட்ராட்டஜியாக விளாட்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காப்புல. பிற வந்து நம்ம விக்ரம் எதுக்கு இருக்கிறான்னு தெரில, இன்னும் பேச மாட்டுறாரு. கண்ணம்மா எதுக்கு இருக்கான்னு தெரில, சமைக்கிறது தான் கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமைக்கிறேன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, அந்த சமைக்கும் போது அந்த பூரி கிழங்கு எடுத்து வைக்கிறது சொல்லிட்டு நீ நமக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் எடுத்து வச்சுட்டு தின்னு தான் இப்படி ரொம்ப உடம்பு போடுது நம்ம விசித்ராக்கு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சமைக்கிறவங்க வந்து கொடுத்தது போக மற்றவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்படி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து இதாகும், அப்புறம் உங்கள் ஒபசிட்டி ஆகும், அப்புறம் அதுக்கடுத்து ரொம்ப குண்டாயிருவீங்க வேணாம். ஸோ அதனால் நல்லா எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுங்க விசித்ரா. நீங்கள் விசித்ரா நீங்கள் என்ன, நீங்கள் உண்மையிலேயே எனக்கு கடுப்பேற்றுறீங்களா இல்லை என்ன மட்டும்தான் கடுப்பேற்றுறீங்களா இல்லை எல்லாத்தையும் கடுப்பேற்றுறீங்களா எனக்கு தெரியல. சரி ஓகே, இன்றைக்கி எபிசோடு இப்படி முடிஞ்சிருக்கு. நான் பவாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ பவாவோட கதையை மிஸ் பண்ணேன். ஸோ கதையை பற்றி யாருமே இன்றைக்கி பேசவே இல்லை, எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. ஆக்சுவலாக ஃபைவை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து எபிசோட் சிக்ஸை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கூகுள் பிக்சல் 8 ப்ரோவோட லான்ச் ஈவெண்ட்டை பற்றி, கூகுள் பிக்சல் 8 ப்ரோவை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, லியோ ட்ரெய்லரோட ரியாக்ஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃப்ரெண்டோட மம்மி இல்லை ஃப்ரெண்டோட பாட்டி யாராவது பிக் பாஸ்லாம் பார்த்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.